ஹலோ எவ்ரிவான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா ஒரு கப்பலில் நிறைய பேர் கடல்ல போயிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு அந்த கப்பலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது கப்பல்ல இருந்த எல்லாரும் மூழ்கி இறந்து போயிடுறாங்க அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் எப்படியோ தப்பிச்சு பக்கத்துல உள்ள ஒரு தீவுல போய் தஞ்சமாகிறாரு அங்கே அந்த தீவில் கிடைச்ச பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வராரு அந்த தீவில் யாருமே கிடையாது ஒரு ஸ்டேஜில் அவருக்கு அந்த வாழ்க்கையே வெறுத்து போகுது என்னடா வாழ்க்கை இது யாருமே நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்களா சாகவும் முடியாம வாழவும் முடியாம அப்படி கலங்கி தவிச்சு நிற்கிறாரு அந்த தீவில் அவருக்காக ஒரு குட்டி குடிசை ரெடி பண்ணுறாரு அந்த குடிசை மட்டுந்தான் அவருடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்குது யாராச்சும் ஒரு கப்பலை கொண்டு வந்து அவரை காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கி தவிச்சு பார்த்துட்ருக்காரு இருக்காரு ஒரு நாள் அந்த குடிசையும் இடியும் மின்னலும் தாக்கி எரிஞ்சு போகுது ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்த அந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு இப்போ அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல தற்கொலை பண்ணிக்கலாம்னு கடல்ல விழ போறாரு அப்போ ஒரு கப்பல் அவரை காப்பாத்துறதுக்காக வருது இத்தனை நாள் இல்லாம எப்படி நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறாரு அப்போ அந்த கப்பலில் உள்ளவங்க சொல்றாங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது புகையும் நெருப்பும் வந்துச்சு அதனால இங்க ஒரு மனுஷன் இருக்காங்கன்னு காப்பாத்த வந்தோம்னு சொல்றாங்க குடிசை எரிஞ்சு அவரை காப்பாற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்துச்சு இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா எந்த தீமையிலையும் ஒரு நன்மை உண்டு நம்ம வேதாகமத்தில் சொல்லிருக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே நடக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் அதனால எதை பார்த்தும் கலங்காம பயப்படாம தைரியத்தோடு முன்னேறி செல்வோம் Let's shine together.